வணக்கம், நான் உங்கள் சிஏ மணியன்கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்பிஐ கொண்டு வந்து புது நோட்டிஃபிகேஷன், புது அறிவிப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை 11ஆம் தேதி 2022 ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேலேருந்து இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸை இந்தியன் ரூபிலே பண்ணிக்கலாம், யூஎஸ் டாலரில் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்து உலக லெவல்லையே ஒரு முக்கியமாக கருதப்படுற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் வந்து எப்படி ப்ரைசிங் மாறுது, இப்போ இந்தியா ருபி வந்து இறங்கிட்டே வருதுன்னு சொல்லி சொல்கிறோம், எதனால் இறங்கிட்டு வருது இல்லை எதனால் ஏறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ வந்து இனிமேலேருந்து இந்தியா வந்து ஐஎன்ஆர் செட்டில் பண்ணலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்விஃப்ட்னு என்னென்னு பார்க்க போகிறோம், வாஸ்ட்ரோனா என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸுங்கிறது எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி பேசிக்காக பார்ப்போம். ரொம்ப டெக்னிக்கலாக போக தேவையில்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ருபி இருக்குது. இந்தியன் ருபி வந்து நம்ம நினைவு தெரிஞ்சது வந்து மதிப்பு குறைஞ்சிட்டே தான் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1947 ஒரு இந்தியன் ருபி இஸ் ஈக்குவல் டு 1 US டாலர் இருந்துச்சு. ஒரு யூஎஸ் டாலர் எடுத்து விற்றாங்கன்னா 1 ரூபா தான் கிடைக்கும். இன்றைக்கி அதே யூஎஸ் டாலர் எடுத்து விற்றாங்கன்னா 80 ரூபா கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு சுற்றி இருக்கிற எல்லா வளர நாடுகள் எல்லாரோட ரேட்டுமே கூட்டிகிட்டே இருக்குது, நம்மளோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. சிங்கப்பூர் டாலரில் இருந்து யூரோவிலேருந்து யூஎஸ்டிலேருந்து எல்லாமே நம்மளோட ஜாஸ்தி. அப்போ எதனால் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். ஏன்னா நம்மளும் வளர்றோம், அவங்களும் வளர்றாங்க. இப்போ நம்மளோட 80 மடங்கு அதிகமாக வளர்ந்துட்டாங்க. இப்போ இந்த கடந்த 75 வருஷத்தில் 80 மடங்கு ஜாஸ்தி வளர்ந்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலுமே அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம அதனால தான் மாற போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம வந்து எதனால் இப்போ வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் இந்தியன் ருபியில் மாற்ற போகிறோம், அது எதனால ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமா இருக்குதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபாரெக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது, எதோடைய தேவை ஜாஸ்தி இருக்கோ, எதோடைய டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கோ, அதோட மதிப்பு கூட. இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு சினிமா நடிகர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அதிகமான சம்பளம் கிடைக்குது, அதிகமான மதிப்பு இருக்குன்னு ஏன் கேட்டிங்கன்னா, அவருக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது. அவர் படத்துக்கு படம் ரிலீஸ் பண்ணோன்னா அவ்வளோ பேருக்கு வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதே கான்செப்ட். ஸோ அதே ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான். அப்போது யார் வந்து அதிகமாக இந்தியன் ருபி வந்து இந்தியன் ருபி வேணும் இந்தியன் ருபி வேணும்னு உலக நாடுகள் கேட்குறாங்கங்கிற பட்சத்தில், இந்தியாவோட மதிப்பு கூட இருக்கும், இந்தியாவோட ஐஎன்ஆரோட மதிப்பு கூட இருக்கும். யூஎஸ்டி அதிகமாக தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும், யூஎஸ்டியோட வேல்யூ கூட இருக்கும். எனக்கு இந்தியன் ருபி தேவையில்லைன்னு சொல்லி இந்தியன் ருபியை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அதிகமாக விற்கும்போது, இப்போ நார்மலாக ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் அதிகமாக விற்கணும், அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி நடத்தும். பட் இங்கே அப்படி கிடையாது. நான் இந்தியன் ருபி விற்றுட்டு வேறு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறேன், நான் அந்த பொருள் கொடுத்து வேறு தானே வாங்குறேன். அப்போ எனக்கு இந்தியன் ருபி தேவையில்லைன்னு சொல்லி இந்தியன் ருபி விற்கும்போது இந்தியன் ருபியோட மதிப்பு குறையுது. அப்போ இந்தியன் ருபியை விற்கிறது, இந்தியன் ருபி வாங்குற கான்செப்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து நம்ம நாட்டில் உள்ள பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ ஏற்றுமதி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், இங்கே இருக்க ட்ரேடர் இந்தியன் ருபி கேட்குறாரு. அப்போ நான் அமெரிக்காவில் இருக்கவர்கிட்ட நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்ற பட்சத்தில், அமெரிக்காக்கார் என்ன பண்ணுவார்னா, அவரோட அமெரிக்கன் டாலரை விற்று இந்தியன் ருபியை வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. கரெக்டாக. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ரஷ்யாவில் இருக்க ஒருத்தர்கிட்ட நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அப்போ அவர் ரூபில் விற்று இந்தியன் ருபி வாங்குறாரு. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எனக்கு இந்தியன் ருபி வேணும், ஏன்னா இந்தியன் ருபியை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், இந்தியாவில் இருக்க பொருள் வாங்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வருது. அப்போ இந்தியன் ருபி வேணுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது வருது. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்தியன் ருபியோடைய டிமாண்ட் கூடுது. அப்போ இந்தியன் ருபியோட வேல்யூவேஷன் பெட்டர் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து டாக்ஸே கிடையாது, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் சப்சிடி தரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏன் எல்லோரும் அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நாட்டுக்கு நல்லது நடக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் டாக்ஸ்லாம் வேணான்னு வரி விலக்க கொடுக்குறது அப்படின்றாங்க. அதே இது ஆப்போசிட்டாக இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போ நான் வந்து ஃபாரினில் இருக்க ஒரு பொருளை வாங்க போகிறேன், நான் இப்போ சைனாவில் இருக்க ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறேன், அப்போ சைனாவுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு நான் சைனாவோட ரூபா தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்தியன் ருபியை விற்று நான் சைனீஸ் கரன்சி அதை கன்வெர்ட் பண்ணி நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். யூஎஸ்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால், அப்போ நான் வந்து இந்தியன் ருபியை சேல் பண்ணி நான் யூஎஸ்டி வாங்குறேன். இதே கான்செப்ட் நடக்குது. அப்போ நான் இந்தியன் ருபி வேணான்னு விற்கும்போது இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரேட்டு குறையுது. அப்போ இதே தான் எப்படி டெக்னிக்கலாக சொல்லுவோன்னு சொன்னால், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து குறையுதா கூடுதா, நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி வந்து நம்மள்ட்ட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா, ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதிகமாக இறக்குமதி பண்ணுறோமா அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து மாறுது. அப்போ இதை வந்து எக்ஸிஸ்டிங் ஃபாரெக்ஸோடைய ப்ரைசிங் கூட பேசிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சொத்து இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸிஸ்டிங் ட்ரேட் செட்டில்மெண்ட் எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த நாடுகளில் போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஏற்றுமதி பண்ணுறேன், ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன், நான் ரூபிள் வந்து அவர் விற்று இந்தியன் ருபியை கன்வெர்ட் பண்ணி என்கிட்ட கொடுப்பார் இல்லையா, அப்போ நம்மளுக்கு நல்லது தானே. இப்போ நம்மளுக்கு நடந்தால் கூட எப்படி தான் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ட்ரேட் செட்டில்மெண்ட் கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போது ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணாலோ, யூரோக்கு யூரோப்பில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நான் ஏற்றுமதி பண்ணாலுமே, அவங்க நேரடியாக எனக்கு வந்து ஐஎன்ஆர் கொடுக்க போகிறது இல்லை. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை அமெரிக்கன் டாலரை கன்வெர்ட் பண்ணி
அதுக்கப்புறமா அமெரிக்கன் டாலரை திரும்ப விற்று இந்தியாவாக்கு இந்தியன் ரூபியை கன்வெர்ட் பண்ணி தான் மாறிட்டு இருக்கு. இப்போ நடுவில் ஒரு பிளேயர் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் டாலர் இருக்கு. அப்போ உலக நாடுகளில் இப்போ 50% மேலே எல்லா நாடுகளோட எல்லா டிரான்சாக்ஷனையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டில்மெண்ட் யூஎஸ் டாலர் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நானும் எனக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவும் நான் ட்ரேட் டீல் பண்ணுறேன், நான் ஒரு ஏற்றுமதி பண்ணுறேன் இறக்குமதி பண்ணுறேன், இதுக்கும் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து இந்தியன் ரூபியை கொடுத்து வாங்க முடியாது, அவர் வந்து ஸ்ரீலங்கன் ரூபி கொடுத்து விற்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டு பேருமே என்ன பண்ணோம்னா, ரெண்டு பேருமே போயிட்டு அமெரிக்காவில் போய் யூஎஸ் டாலரை கொடுத்து அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப எங்கள் ரூபா நம்ம ரெண்டு பேரோட ரூபாவோட கனெக்ட் பண்ணிக்கணும். இது லாஜிக்கே இல்லை இல்லையா? இன்னொரு இதோட காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவாச்சும் என்னன்னு சொல்கிறது, நடந்து சொல்ல போகிற ஸ்விஃப்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்கு. இந்தியாவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு 2014 முன்னாடி வரைக்கும் ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு. இந்தியன் ப்ரீமியர் லீக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய மேட்ச்சு, ஒரு ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டாக போய் நம்ம மேட்ச் நடந்துட்டு இருப்போம். வெளிநாட்டுக்கார பிளேயர்ஸே ஒரு டீமில் 2 பேர் 3 பேர் தான், பாக்கி இருக்க 8 பேர் இந்தியன் பிளேயர்ஸ். இப்படி இருக்க சிஸ்டமில் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனே எப்படி தான் நடந்துச்சுன்னா யூஎஸ் டாலர் நடந்துட்டுச்சு, சம்மந்தமே இல்லை. இந்தியன் ரூபியில் தான் நடந்துட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது எதுக்கு யூஎஸ் டாலர்? அதுவே அப்படி நடந்துச்சு. அதில் அந்த மாதிரி முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பக்கம் இது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸிஸ்டிங் சேர்ஸ் பட் வெளிநாட்டில் எந்த நாட்டிலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் யூஎஸ் டாலர் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ எதுனாலே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும். ஸ்விஃப்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மெசேஜிங் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டமுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ரெண்டு பேங்க்ஸ் இருக்குது, அப்போ இந்த ரெண்டு பேங்க்ஸுக்குள்ள பணப்பரிமாற்றத்துக்கான கமாண்ட்ஸ் மெசேஜஸ் எது மூலமாக போகுதுன்னு சொன்னால் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்விஃப்ட் வந்து யார் இயக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அண்ட் யூரோப் இயக்குது. அப்போ இது எப்படி இயக்குது? இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காக்கோ ரஷ்யாவுக்கோ பணம் அனுப்பணும்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட பணத்தை நான் அமெரிக்கன் டாலராக மாற்றி அமெரிக்கன் டாலரை திருப்பி அந்த நாட்டு கரன்சியை மாற்றி தான் அனுப்பணும். இப்படி அனுப்பும்போது எப்படி அனுப்புவேன்னு சொன்னால், நம்ம நாட்டில் நான் ஒரு பேங்க் வச்சு, நம்ம இங்கே இருக்கிற ஒரு பேங்க்கில் நம்ம பணம் கொடுக்குறோம், ஃபாரின் பேங்க்கில் பணம் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ இந்தியன் பேங்க்கில், இந்தியன் பேங்க்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்க்கில் என்கிட்ட பணம் இருக்க ஒரு 10 லட்சம் பணம் இருக்குது, இதை அனுப்ப போகிறேன். அப்போ இவர் என்ன பண்ணுவோம்னா, இவர் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பேங்க்குக்கு அனுப்பும். அப்படி என்ன பணத்தை நாம கொடுத்த பணத்தையும் அமெரிக்கன் டாலர் அங்கே மாற்றி அமெரிக்கன் பேங்க்லேருந்து திரும்ப அந்த ஃபாரின் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரின் பேங்க்கோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறமா திரும்பி அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்கு நம்ம அனுப்ப போகிறோமோ, ரஷ்யாவோ சைனாவோ இல்லாட்டி யூரோப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு திரும்ப அது என்ன போகுதுன்னு சொன்னால் திரும்ப கன்வெர்ட் ஆகி யூஎஸ் டாலர் திரும்ப கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த பண பரிமாற்றத்துக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஸ்விஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து நம்ம அவ்வளோ டிபெண்டாக இருக்கிறோம். அப்போ ஸ்விஃப்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோங்கிற பட்சத்தில் ஒரு ஆங்கிளில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படலன்னு சொன்னால், யூஎஸ் டாலர் தேவைப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே அப்படி இயங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்விஃப்ட்டுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது இந்த மாற்றத்துக்கான தேவை இப்போ வருதுன்றதை பார்ப்போம். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, அப்போ ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அமெரிக்கா நிற்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நம்ம ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசல. பட் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கூட ஒரு பெரிய போட்டியாளராக இருக்கிறது வந்து ரஷ்யா, காலங்காலமாக அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று இப்போ எக்ஸிஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேல்ஸில் வந்து அதிகமான காம்படிஷன் இருக்குது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ யூரோப்பு ஃபுல்லாக அமெரிக்கா சைடில் சப்போர்ட்டடாக இருக்காங்க, நேட்டோன்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா பிடிக்கல, அவங்க சண்டை வருது, யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரஷ்யாவை இந்த ஸ்விஃப்ட்லேருந்து பேன் பண்ணுறாங்க. நீ இனிமேல் ஸ்விஃப்டோடைய ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்க முடியாது, இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்விஃப்ட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ரஷ்யாவை வெளியே விளக்குறாங்க. அப்போ ரஷ்யா விளக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ நம்மளுமே வந்து ரஷ்யா கூட டீல் பண்ணும்போது ஸ்விஃப்ட் மூலமாக தான் டீல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்விஃப்ட்டில் ரஷ்யா இருக்க முடியாது, இப்போ நம்ம ரஷ்யாவோட டீல் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட பிளான். அதுக்கான ஒரு வகை தான் வந்து இந்த ஸ்விஃப்ட்லேருந்து பயன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் ஸ்விஃப்ட் இல்லைனாலுமே நான் ரஷ்யா கூட பண பரிமாற்றம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், அதை நான் அதுக்கடுத்து சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணணுன்னாலுமே என்னோட பணத்தை நான் யூஎஸ் டாலரை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் யூஎஸ் டாலர் தான் அந்த இன்னொரு கண்ட்ரியோட அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, யூஎஸ் டாலருமே நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ரிசர்வ்ஸ் வச்சுட்டே இருப்பேன். அப்போ இந்த சண்டையில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே இன்னொரு ஒரு சாங்ஷன் விதிக்கிறாங்க. சாங்ஷன் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட ஒரு தடை, இதுக்கு பேர் சாங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யா வந்து ஸ்விஃப்ட்லேருந்து வெளியே போகணும்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களோட யூஎஸ் டாலர் எல்லாத்தையுமே நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா யூஎஸ் டாலருங்கிற அவரோட பணம், அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, உங்கள் யூஎஸ் டாலர் எதுவுமே இன்னும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியன் டாலரை என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா இருக்கிற பிரச்சனையே வந்து ஒரு பிரச்சனை என்ன அமௌண்ட்டோ அதை விட 5-6 மடங்கு அதிகமான பணத்தை வந்து ரஷ்யாவோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுது அமெரிக்கா. அப்போ ஏன் பணம் தான்
நான் வந்து இந்த கட்டமைப்புனால என்ன பண்ணியிருக்கேன்னா உங்கள் பணமாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ இந்த சண்டை வரும்போது என்ன பண்ணிடுற, என் பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, ஃப்ரீஸ் பண்ணிங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர ஷாக்கு தானே. நாளைக்கு நம்மளுக்கு அமெரிக்கா சண்டை வந்துச்சுன்னா நம்ம அமெரிக்கன் பணத்தை ஃபுல்லாக மாற்றி வச்சிருக்கோம். அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லி டிமோட்டேஷன் எப்படி 500 2000 வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இனிமேல் நீ வச்சுட்டு யூஎஸ் டாலர் நீ பயன்படுத்த முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச காசில் வேஸ்ட்டாக போயிருது இல்லையா. அப்போ அந்த பயம் எல்லா நாடுகளுக்கும் வருது. இப்போ இது ஒரு மிகப்பெரிய அடி ரஷ்யாக்கு. ரஷ்யா அதை எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். அப்போ இந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள்னால நம்மளுக்கு என்ன பயம் வருதுன்னு சொன்னால், அப்போ நாளைக்கு நம்ம கூட ஏதாச்சும், இப்போ நம்மளுக்கும் ரஷ்யா யுக்ரைன் போர் சம்மந்தம் இல்லை, இருந்தாலுமே அமெரிக்கா வந்து ஒரு கண்ட்ரியை ஸ்விஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு போது நம்மளையும் பாதிக்குது. இப்போ நம்மளாலையும் டீல் பண்ண முடியாது. எந்த நாடுகள்லாம் ஸ்விஃப்ட்லி இல்லையோ அந்த நாடுகளும் நம்மளும் டீல் பண்ணுற கஷ்டப்படுறோம். அதுக்காக இப்போ ஒரு மாற்றாது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், ஸ்விஃப்ட்டுக்கு பதிலாகவுமே ஒரு சில சேனல்ஸ் ஆல்ரெடி சைனா வந்து சைனா அண்ட் ரஷ்யா வேற ஒரு சேனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்மெண்ட்ஸ் யூஎஸ் டாலர் இல்லாமல் டைரெக்டாக ருபிலேயே நான் டீல் பண்ணிக்கலான்னு கொண்டு வரும்போது நம்ம வந்து வாஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வாஸ்ட்ரோங்கிறது புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். அதாவது என்னென்னா, நம்மளோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நடுநிலையாக இருந்து இந்த பணத்தை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டாக வச்சு இதை பரிமாற்றம் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேர் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். அப்போ இந்த அக்கௌண்ட் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கப்பட்டிருக்கோம், நான் வேறு சில காரணங்களுக்காக பயன்படுத்திக்கப்பட்டிருக்க அக்கௌண்ட்டை இதை பயன்படுத்தி இனிமேலேருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து டைரெக்டாகவே இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் ருபியில் பண்ணிக்கோங்கன்றது அறிவிச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்விஃப்ட் மாதிரியே இன்னொரு ஒரு மெக்கானிசம், இந்த மெசேஜிங் மெக்கானிசம் ரஷ்யாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது, இந்தியாவிலையும் டெவலப் ஆக போகுது. அது வந்து இன்னும் ஃபியூச்சர் திட்டங்களாக இருக்க போகுது. பட் எக்ஸிஸ்டிங்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், நம்ம நேரடியாக பண்ணிக்கலாம், நம்ம வந்து அமெரிக்கன் டாலர் நம்பி இருக்க தேவையில்லை. இப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஸ்விஃப்ட்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள் கூட ஸ்விஃப்டில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டுக்காக யூஎஸ் டாலர் நம்பி போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னதான் நடந்துட்டு இருந்தாலும் நம்மளோட ரூபா மதிப்பு குறைஞ்சிட்டே தான் இருக்கு. சண்டை போட்டிருக்குது ரஷ்யா உக்ரைனு. இப்போ 2008 குளோபல் கிரைஸ் அடிபட்டது, பெருசாக அடிபட்டது அமெரிக்கா. ஆனால் எல்லா அடியிலையுமே அதிகமாக பாதிக்கப்படுறது அமெரிக்கா காட்டிலும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இன்டைரக்டாக நம்மளுக்கு பாதிக்கப்படுது. எதனாலனா நம்ம வந்து யூஎஸ்டி டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால, அதனால் அதுலேருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிகப்பெரிய மூவோடைய ஒரு சாராம்சம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஜியோ பொலிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா இதுதான் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன். அமெரிக்கா வந்து இப்போ வல்லரசாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே, டெக்னாலஜிக்கலி அவங்க பயங்கர அட்வான்ஸாக இருந்தாலுமே, டிஃபென்ஸில் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி பயங்கர அட்வான்ஸாக இருந்தாலுமே, இந்த யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோட முதுகெலும்பு. யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, யூஎஸ் டாலரை நம்பி தான் எல்லோரும் இருக்கிறாங்கிறதுனால தான் அமெரிக்கா வல்லரசாக இருந்துட்டுருக்கு. இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ ஒரு மூவ் எடுக்கிறது வந்து டெஃபினட்டாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணாதுன்னு சொன்னால் விருப்பப்படாது. என்ன முடிவெடுக்க போகுது, அது சாங்ஷன் விதிக்குமா இல்லாட்டி மிரட்டுமா இல்லாட்டி என்ன பண்ணுங்கிறத பற்றி நமக்கு தெரியல. அதனால் இது ஒருவேளை நாளைக்கு பின்னே இந்த முடிவு கூட பின்வாங்கப்படலாம். இல்லாட்டி ஸ்விஃப்ட்லேருந்து வெளியே போன நாடுகளுக்கு மட்டும் நான் வந்து டைரெக்டாக இந்தியன் ருபியில் பண்ணுறேன்றத மாதிரி சொல்ல போகிறாங்களா, இல்லை எல்லாட்டேருந்துமே நான் வேலை இல்லை நான் ஸ்விஃப்டே ஃபாலோ பண்ணுறேன் யூஎஸ்டி மூலமாகவே பண்ண போகிறேன்ற சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. அப்படி என்ன தான் நாளைக்கு பின்னே முடிவுகள் மாற்றினாலுமே ஃப்யூச்சர் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. நம்ம வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக யாரை பற்றியும் நம்பாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து முன்னேற போகிறோம், இந்தியன் ருப்பி வந்து வளரப்போகுதுங்கிறதுல நம்மளுக்கு வந்து தெரியுது, அந்த பாதையில் தான் போகிறாங்கிறது தெரியாது. அது ரொம்ப பயங்கர போல்டான டிசிஷன் வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக சண்டை இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது பயங்கர போல்டு. இப்போ ரஷ்யா அந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அது வேறு, சைனா அந்த மாதிரி முடிவு இருந்தால் வேறு. பட் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கர நல்ல தொடர்பு. நம்ம 110-120 பில்லியன் நம்மளுக்கு அவங்களுக்கு ட்ரேட் டீலிங், நம்ம தான் இருக்கலையே அதிகமாக நம்ம ட்ரேட் டீலிங் வந்து அமெரிக்கா கூட தான். ரஷ்யா கூட 10% தான், அமெரிக்காவில் என்ன பண்ணுவோம் 10% ரஷ்யாவோட பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுங்கிறது பயங்கர போல்டான டிசிஷன். எப்படி விளைவுகள் வருதுன்னு பார்ப்போம். டெஃபினட்டாக இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா அது பெருசாக கண்டுக்கல, மற்ற நிறைய கண்ட்ரிகளோட நம்ம பண்ணுறோம். இப்போ யூஏஇ ஒத்துக்கிட்டாங்க, ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க, ஈரான் ஒத்துக்கு, இப்போ இவங்களோட நம்ம டேரெக்டாக ருபியில் தான் டீல் பண்ண போகிறோம், ஸ்ரீலங்கா கூட நம்ம ருபியில் டீல் பண்ண போகிறோம். இப்படி வந்து நல்ல க்ரோத் தான், இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரோடையுமே இந்தியன் ருபியில் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்தியன் ருபியோட வேல்யூ வந்து நல்லா கூட போகுது. அமெரிக்கா வல்லரசு போஸ்ட்லேருந்து இறங்க போகுது, அது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம சேனலோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நோக்கம். இது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.